பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய் போய் பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கு. ஒரு புது கார் வாங்கலாம், கரெக்டாக போனஸ் போட்டிருக்கு, ஏற்கனவே சேர்த்து வச்ச காசு இருக்கு. ஒரு நல்ல கார், ஃபாரின் கார் வாங்கணும், 1.6 ஆட்டோ, ரெட் கலர், நல்லா எல்லாத்தையும் டீன் பண்ணிவிட்டு அப்படியே டவுனில் போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி போய் புக் பண்ணிட வேண்டியதான். இருந்தாலும் சில பேர்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு, ஏன்னா ஐடியா கேட்டுட்டு கடைசியாக புக் பண்ணும். ரெட் கலர் காரா? ஐயோ கலரே சகிக்காது. அது வேணா நல்ல வெள்ளையா மங்கலங்கரமா ஒரு கலர் எடுங்க, அப்புறம் ஓட்டோவா வாங்க போறீங்க? ஐயையோ வேணுவே வேணா, மெனுவல் எடுங்க, அப்பதான் கியர்ல விளையாடலாம். ஓகே மெயின்டனன்ஸ் பண்ணனும், ப்ரொடெக்ஸ், இன்சூரன்ஸ் எடுக்கணும், பெட்ரோல் ஊத்துணும், காடி கழுவணும், ஜாம்ல மாட்டிட்டு வர தவிக்கணும். ஏன் காடி வாங்குறீங்க? காசை ஏன் கறியாக்குறீங்க? பேசாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கீங்க, ஃப்ரீயா டிரைவர் கிடைக்கிறாரு தெரியுமா? நானும் இப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் வந்தேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஜாம்ல மாட்டாம இருக்கேன். ஓகேவா? கேட்டுக்கிட்டீங்களா? திங்க் பண்ணுங்க. பாய். ஆட்டோ, ஆட்டோ என்பது என்ன? ஆட்டோமேட்டிக், ஆட்டோ டிரைவ். அதில் 1, 3, 2, 4 பி, டி, ஆர் எல்லாமே இருக்கிறது. பி கூட இருக்கிறது. இதில் நமக்கு எதுக்கு ஆட்டோ? சொந்தமாக ஒரு கை இருக்கும் பொழுது எதற்கு இந்த ஆட்டோ? இந்த கை விளங்காமல் போய்விடும். அதற்கு மேனுவல் வாங்கி நன்றாக ஓட்டு. கையில் அதை செயல்படுத்தும் பொழுது தசைகள் மெருகூட்டும், பலமாகும், சிறப்பாகும். ஆட்டோக்கு நோ, மேனுவலுக்கு எஸ். ஆட்டோ என்று சொல்லும் பொழுது அது அண்டர் பவர். உனக்கு ஏன் அண்டர் பவர் தேவை? நீ சிறப்பாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். அதனால் 1.8, 2.0 டூ அஸ்தனா அதுக்கெல்லாம் ஆசைப்படு. இப்போ நான் காடி வாங்கிட்டா வேணாமா? முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால 1000 வாட்டி யோசிக்கலாம். ஆனால் முடிவெடுத்த பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி கூட யோசிக்கக்கூடாது. நான் ஆரந்தா உதயா. எது கணக்கு காலை பிஹெச்ஆர் ராகா மலேசியா ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் மட்டுமே ட்வீட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. சிறந்த இசை.